ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இலவச வீடு வழங்க திட்டத்தில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதனா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆர்ஹெச் ரிப்போர்ட்டிங் என்ஐசி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஹெச் ரிப்போர்ட்டிங் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா பெனிஃபிஷரி டீட்டெயில் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய வில்லேஜ், நீங்கள் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபைனலாக 2019 to 2020 வரைக்கும் தான் இந்த லிஸ்ட்டு இருக்குது. இனிமேட்டு 2020-2021 லிஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம 2019 to 2020 அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எந்த ஸ்கீமை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, ஸோ பிரதம மந்திரி யோஜனா ஆவாஸ் யோஜனா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரை இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சில லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதில் ஷோவாக இருக்குது. இப்படியும் நம்ம இதில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு நான் PDF அண்ட் எக்ஸல் ஃபார்மேட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது, நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஃபாதர் நேம் அல்லது ஒய்ஃப் நேம் இருக்கும். ஸோ என்ன ஸ்கீமு, எவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுடைய கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்றத, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை எத்தனை தவணையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னும் நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நேம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மெத்தட்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம PDF-லையும் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் PDF அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுடைய ஸ்கீமு என்ன நேமு, ஸோ உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம PDF-ல நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஊரில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியான மெத்தடில் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸல் ஃபார்மேட்லேயும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஃபார்மெட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதிலே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் எக்ஸல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து இதுவும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து நம்முடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், நம்முடைய ஸ்கீம் டீட்டெயில்ஸு. ஸோ நேமு, என்ன ஸ்கீமு, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு PDF-ல என்ன கிடைச்சதோ அந்த PDF ஃபார்மெட்டில் இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸல்லையும் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியான மெத்தட்லேயும் நம்ம ஈஸியாக நம்முடைய ஆதார் கார்டை வச்சுன்னா கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு PM ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ண உடனே இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் பெனிஃபிஷரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் எத்தனை பேர் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் சர்ச் பை நேம் அப்படின்ட்டு இருக்கும், சர்ச் பெனிஃபிஷரி அப்படின்ட்டு இருக்கும், என்ற ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஷோன்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி டீட்டெயில் அண்டு நோ ரெக்கார்ட் பவுண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆதார் கார்டில் எந்த அலாட்மெண்ட்டும் நம்மளுக்கு பண்ணலை அப்படின்றத டீட்டெயிலாக இதில் தெரிஞ்சிடும். ஸோ இதேமாரி உங்களுடைய உங்கள் நேமில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.